படிப்பை முடிச்சுட்டு இனி புதுசாக வேலை தேடுற இளைஞர்களுக்கும் ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை தேடுறவங்களுக்கும் அந்த வேலையே கிடைச்சாலும் அந்த வேலை நிரந்தரமானதானா அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாது. எப்படின்னு கேட்குறீங்களா? இதைத்தான் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒப்பந்த தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக 1970 ஒப்பந்த தொழிலாளர் ஒழித்தல் மற்றும் கட்டுப்படுத்தல் சட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த சட்டம் வந்து கம்பெனிகள் நேரடியாக ஒப்பந்த தொழிலாளர்களை வேலைக்கு சேர்க்கிறத கட்டுப்படுத்தது. பிரிவு 10(2)-ன் படி உற்பத்திக்கு அத்தியாவசியமான சில வேலைகளில் ஒப்பந்த தொழிலாளர்களை ஈடுபடுத்துறது தடை செய்யுது. ஒரு ஒப்பந்தம் முடிகிறவரை ஒப்பந்த தொழிலாளியோ அல்லது ஒப்பந்த குழுவையோ வேலையிலேருந்து நிறுத்துறது தடை செய்யுது. ஆனால் இப்போ இது இல்லை பிரச்சனை. ஃபிக்ஸ்டு டைம் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது ஒப்பந்த கால வேலைவாய்ப்பு முறைன்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு மட்டுமே தொழிலாளர்களை கம்பெனிகள் வந்து வேலைக்கு சேர்த்துக்கலாம். இந்த முறைப்படி நியமிக்கப்பட தொழிலாளர்கள் வந்து கான்ட்ராக்ட் லேபர்ஸ் மாதிரி தான். ஆனால் நிரந்தர தொழிலாளர்கள் பெறக்கூடிய அனைத்து பல நலன்களும் உரிமைகளும் சலுகைகளும் இவங்களுக்கும் கிடைக்கும். இப்போ கொரோனா பிரச்சனையில் எல்லா தொழிலுமே நஷ்டத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு கம்பெனியில் ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு மேலே வேலை பார்க்குற ஒருத்தரை பெர்மனெண்ட்டாக மாற்றணும்னு சொல்லி சட்டம் சொல்லுது. ஆனால் அப்படி பெர்மனெண்ட்டாக மாற்றிட்டா அவர் வேலை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வருஷத்துக்கும் அவருக்கு சம்பள உயிர் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கும் அதிக லாபம் சம்பாதிக்கிறதுக்கும் முதலாளிகளுக்கு சாதகமாக இந்த ஃபிக்ஸ்டு டைம் எம்ப்ளாய்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு மட்டும் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள், உதாரணத்துக்கு 3 ஒப்பந்தம் முடிஞ்சதுமே அவங்க வேலையை விட்டு போயிடுவாங்க. அதனால் நிரந்தர தொழிலாளர்களை கம்மி பண்ணிட்டு இனி நிறைய ஒப்பந்த தொழிலாளர்களை கம்மியான சம்பளத்துக்கு வேலைக்கு எடுப்பாங்க. 2017 நிலவரப்படி மாருதி கம்பெனியில் மட்டும் 85% ஒப்பந்த தொழிலாளர்களும் ஹூண்டாய் கம்பெனியில் 82% ஒப்பந்த தொழிலாளர்களும் இருந்திருக்காங்க. இதனால் யார் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா, படிப்பை முடிச்சுட்டு புதுசாக வேலைக்கு சேர்றவங்க தான். அவங்களுக்கு கிடைக்கப்போகிற வேலையும் நிரந்தரமானதுதான் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஃபிக்ஸ்டு டைம் எம்ப்ளாய்மெண்ட் நடைமுறைக்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்துட்டதால் அவுட் சோர்சிங், அதாவது வேலையை வெளியே கொடுத்து செய்கிறது அல்லது ஒப்பந்த கால அடிப்படையில் வேலைக்கு ஆள் எடுக்கிறதுன்னு எல்லா கம்பெனியும் இப்படி மாற ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு கம்பெனியில் 4-5 சேர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை தட்டி கேட்டால் போதும், என்னடா யூனியன் ஆரம்பிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்களை வேலையை விட்டே நிப்பாட்டிடுவாங்க. உதாரணத்துக்கு நிறைய ஐடி கம்பெனிஸ், இந்தியாவில் 50 தொழிலாளர்கள் இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமையில தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பெங்களூரு உயர்நீதிமன்ற வழக்கறிஞரை ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அதனால் ஃபிக்ஸ்டு டைம் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது ஒப்பந்த கால வேலைவாய்ப்பு முறையை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கிற, படிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு இருக்கிற, புதுசாக ஒரு கம்பெனியில் டெம்பரவரியாக வேலைக்கு சேர்ந்துருக்கிற எல்லா தொழிலாளர்களுக்கும் இதை அனுப்புங்க. இப்போவே இதை பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. நன்றி.